நிகழ்ச்சி என்ன நிகழ்ச்சி? விளையாட்டாய் ஒரு விஞ்ஞானம். அப்படின்னா என்னன்னு புரியுமா உங்களுக்கு? விளையாடிக்கிட்டு விஞ்ஞானத்தை தெரிஞ்சுக்க போறோம், சரியா? ஆடி பாடி வேலை செஞ்சா அலுப்பு தெரியாது, விளையாடிட்டே விஞ்ஞானத்தை வந்து தெரிஞ்சுக்க போறோம், சரியா? எப்படி தெரிஞ்சுக்க போறோம்னா, ஒரு சோதனை செய்ய போறோம். சோதனைனா வேற ஏதாவது ஒரு தண்ணி ஊற்றி அதில் மிதக்குமா மூழ்குமான்லாம் போட்டு பார்ப்போம்ல, அந்த மாதிரி ஒரு சோதனை செய்து அந்த சோதனையின் மூலமாக ஒரு கருத்து ஒரு கான்செப்டை தெரிஞ்சுக்க போறோம், சரியா? சரி, உங்களுக்கு சயின்ஸ் பிடிக்குமா? பிடிக்கும். விளையாட பிடிக்குமா? அதனாலதான் ரெண்டையும் சேர்த்து நம்ம விளையாட்டாய் ஒரு விஞ்ஞானம், சரியா? விளையாட்டாய் ஒரு விஞ்ஞானம். இப்ப நம்ம சோதனை செய்வோம். சோதனை செய்யறதுக்கு யாராவது ஒருத்தர் வாங்க பார்க்கலாம். ஓ, இவ்வளோ பேரா? யாராவது ஒருத்தர் வாங்க. நீ வரியா? நீ வாங்க. உங்க பேர் என்ன? என் பேர் கதிர்லிங்கம். கதிர்லிங்கம், பரவாயில்லையா. என்ன படிக்கிறீங்க? அஞ்சாவது ஏ. அஞ்சாவது ஏ? வா, அஞ்சாவது வகுப்பு படிக்கிறீங்க. சரி, உங்களுக்கு அறிவியல் எல்லாம் பிடிக்குமா? ரொம்ப பிடிக்கும். சரி, உங்களுக்கு பிடிச்ச விஞ்ஞானி யாரு? யாராவது ஒரு விஞ்ஞானி பேர் சொல்லுங்க. அலெக்சாண்டர் கிராஹம் பெல். வெரி குட், நல்லா கை தட்டுங்க. அருமையா சொல்லலாம் பாருங்க. அலெக்சாண்டர் கிரஹாம் பெல் என்ன கண்டுபிடிச்சாரு? டெலிஃபோன். டெலிஃபோனா? ஓ, நீ டெலிஃபோன் பேசுவியா? நல்லா பேசுவாங்க. டெலிஃபோன், தொலைபேசியை கண்டுபிடித்த அலெக்சாண்டர் கிரஹாம் பெல்லாம் இவருக்கு பிடிச்ச விஞ்ஞானியா. நீ அது மாதிரி விஞ்ஞானி ஆயிருவியா? நல்லா விஞ்ஞானி ஆயிருவா. அதுக்கு என்ன பண்ணணும்? நம்ம எதாச்சும் கண்டுபிடிக்கணுமா? நீ கண்டுபிடிச்சிருவியா? பெரிய கண்டுபிடிக்கலாம். இப்போ நாம ஒன்று கண்டுபிடிப்போம் முதல்ல. என்ன பேரு? ஐஸ்ல என்ன இருக்கும்? தெரியல. அவனு கூட தண்ணி சார். இதுல தண்ணி இருக்குமா? ஐஸ்ல இல்ல சார், ஐஸ உருக வச்சா தண்ணி. வெரி குட், கை தட்டுறா. அருமை சொல்றான், நல்லா இருக்காச்சா தாலி. ரொம்ப ஐஸ் கட்டிய உருகுனா உருக்குனா என்ன ஆகும்? தண்ணி ஆயிரும். ஆனா நீங்க பாக்குற ஐஸ் அந்த ஐஸ் இல்ல, அந்த ஐஸ் இங்க இருக்கு. இந்த பாரு, இது அப்படியே தட்டு. அப்பா வெயிட்டா இருக்கு, இது தொட்டு பாரு, கை வச்சு பாரு. இப்படி இருக்கு, ஜில்லுன்னு இருக்கா? ஏன் இதுல ஏன் ஜில்லுன்னு இருக்கு? வெப்பநிலை எவ்வளவு? பாடி டெம்பரேச்சர் 100 டிகிரியா? 100 டிகிரி நீ ஆவியா போயிருவ, அப்புறம் பேய் மாதிரி ஆயிரும். யாருக்கு தெரியும்? பிலோ 46 டெம்பரேச்சர். இப்படி பொத்தாம் போதுவா பிலோ 40 டிகிரி சென்டிகிரேட்லாம் சொல்லக்கூடாது, கரெக்டாக தொல்லியமாக சொல்லு. நமக்கு டாக்டர் நமக்கு காய்ச்சல் வந்தால் டாக்டர்கிட்ட போவோம், போமா? அப்போ அவர் வந்து வாயில் தெர்மாமீட்டர் வச்சு பார்ப்பாரு, அதில் போட்டிருக்கோம். சாதாரணமான வெப்பநிலை வந்து உடம்புல உடம்பு சரியில்லாமல் நல்ல நார்மல் டெம்பரேச்சர் இருந்தால் 94.8 டிகிரி சென்டிகிரேட், 98.4 டிகிரி, எவ்வளோ 98.4 டிகிரி வெப்பநிலை பாரன்ஹீட், சரியா? அது அந்த அது அதிகமாக வெப்பநிலையில் இருக்கும். ஐஸுக்கு எவ்வளோ வெப்பநிலை? ஐஸ் ஃப்ரீசரில் வைக்கிறான்ல, எவ்வளவு? 0 டிகிரி. எவ்வளவு? 0 டிகிரி. 0 டிகிரி சென்டிகிரேட்.
ஐஸ் எப்போ உருகும்? 0 டிகிரி சென்டிகிரேட் வெப்பநிலை உருகும். அப்போ நம்முடைய உடம்புடைய வெப்பநிலை அதிகம், இந்த வெப்பநிலை குறைவு. அப்போ வெப்பம் எங்கேருந்து எங்கே போகும்? அதிகமான இடத்துலேருந்து போகுமா குறைந்த இடத்துலேருந்து போகுமா? ஆ, அப்போ எங்கேருந்து போகும்? அதிகமான இடத்துலேருந்து வெப்பநிலை குறைந்த இடத்தை நோக்கி வெப்பம் இப்படி பரவும், கடத்தப்படும். அதனால தான் வச்சோடனே நமக்கு அதிகமாக சூடாக இருக்குது, இது குறையா இருந்தாலும் ஜில்லுன்னு இருக்குது. சரி, ஒருத்தருக்கு வந்து காய்ச்சல் அடிக்குது, அப்போ கை வச்சு பார்ப்பாங்க. அப்போ அவனுக்கு சூடாக இருக்க நமக்கு தெரியும், நம்ம குறையும், நம்ம வெப்பநிலை குறைவாக இருக்கும், காய்ச்சலாக இருக்கிறவங்க வெப்பநிலை அதிகமாக இருக்கும். சரியா? அவ்வளோதான். இப்படி தொட்டு பார்த்தா எது வெப்பநிலை அதிகமானு தெரிஞ்சு போகும். சரியா? இப்போ நம்ம அதெல்லாம் இருக்கட்டும். நம்ம இப்போ இதை கொண்டு வந்ததுக்கு காரணம், இந்த ஐஸ் கட்டியை தூக்கி துப்பக்கட்டின்னு தண்ணியில் போடுறோம். இப்பதான் நம்ம பிரச்சனை ஆரம்பிக்குது. ஏன் ஐஸ் கட்டி தண்ணியில போட்டா மிதக்குது? சார், அது என்ன ரொம்ப வெயிட்டா இருக்கு. வெரி குட், பரவாயில்ல, இதை சொல்லுங்க. இது வெயிட்டா இருக்கா? சரி, வெயிட் குறைஞ்ச சின்ன பொருள் ஒன்று போடுறோம், அப்ப மிதக்குமா மூழ்குமா? சரி, இங்க ஒரு ஐஸ் இருக்கு சொன்னல, இந்த பார், முதல்ல என்ன பண்றோம், இது இது என்ன ஐஸ் சொல்ல முடியணும். இந்த ஐஸை உள்ள போட்ட உடனே ஏன் ஒரு குழாய் வச்சு ஊதுறோம் இப்போ தண்ணிக்குள்ள, அப்போ என்ன வரும்? பபிள்ஸ் வரும், பபிள் வரும். இது மாதிரி பபிள் பபிளாக வருது. என்ன பபிள் இது? கார்போஹைட்ரேட் கேஸ். கார்போஹைட்ரேட் கேஸ்லாம் ஒன்றும் இல்லை, அவனுக்கு தெரியுமா சொல்லு? கார்பன் டை ஆக்சைடு. வெரி குட், கை தட்டுற அட்டாக. கார்பன் டை ஆக்சைடு, அழகா, சூப்பர். சரி, கார்பன் டை ஆக்சைடு என்னது, கேஸா லிக்விடா? கேஸ். வெரி கேஸ், வெரி குட். இருக்கு நம்ம வந்து சரௌண்டிங்ல காற்று, காற்று மண்டலத்தில் இருக்கு. அதாவது தண்ணீரை ரொம்ப குளிர்வித்தால், லோ டெம்பரேச்சருக்குள்ள கூல் பண்ணோம்னா 0 டிகிரி சென்டிகிரேட்ல அது மாதிரி ஐஸ் கட்டியாக அப்படி கல் மாதிரி ஆயிரும். அதை தூக்கி தண்ணியில் போட்டால் மிதக்குது. இங்கே இருக்கிறது என்ன சொன்ன, இது என்னது, இதெல்லாம் இதெல்லாம் என்னது? கார்பன் டை ஆக்சைடு. அது வந்து என்ன இருக்கு, அது கேஸா லிக்விடா? கேஸ். அங்கே எப்படி இருக்கு? ஏன் இது மூழ்கிச்சு, ஐஸ் ஏன் மிதக்குது? ஒரு பொருள் திடப்பொருளிலிருந்து திரவ நிலைக்கு வராமல் நேரடி ஆவி நிலைக்கு, அதாவது வாயு நிலைக்கு சென்றால் அது பதங்கமாதல் பேர். ஆனால் அங்கே ஐஸ் கட்டில் அப்படி இல்லை. புரியுது, ஐஸ் கட்டில் எப்படி இல்லை, அந்த மாதிரி இல்லை. வெளியே மேலே வெள்ளையா வர்றதுக்கு இருக்கு பத்தியா, அது வந்து இந்த வெளியே வந்த கார்பன் டை ஆக்சைடு. இந்த கார்பன் டை ஆக்சைடு வெள்ளையா இருக்கிறது காரணம், இந்த இதனுடைய வெப்பநிலை எவ்வளவு சொன்ன, -78.5 டிகிரி சென்டிகிரேட். அப்படி குளிர்ச்சியான நிலையில் இருக்கிறதுனால இந்த வெளியே இருக்கக்கூடிய கார்பன் டை ஆக்சைடு இங்க மேல வந்த உடனே குளிர்ச்சினால அதுவும் ஐஸா மாறிடுது. எங்க இருக்குது? வெளியே அட்மாஸ்பியர்ல இருக்கக்கூடிய நீர் மூலக்கூறுகள்லாம் இங்க வந்து ஒட்டிக்கும்.
அப்படி ஒட்டிக்கிட்டனால அங்கே என்ன இருக்கும், சின்ன சின்ன பனித்துளி மாதிரி இருக்கும். பனிக்கட்டு இப்படி வெள்ளையாக இருக்குல்ல, அது மாதிரி வெள்ளை வெள்ளையாக ஆயிடுது வந்து. சரி, இதுலேருந்து வந்து வெளியே போகாமல் அங்கேயே இருக்கையே, அங்கேயே இருக்கு. இப்போ இதெல்லாம் இதையும் தூக்கி போட்டுப்பாரு, எவ்வளோ நிறைய இருந்தாலும் வந்து அங்கே எங்கே இருக்க, உள்ளே இருக்கு வந்து. எங்கே இருக்கு? உள்ளே இருந்து வெளியே போகல. இப்போ தான் வருது பாரு, வெளியே வரும் பாருங்க, நிறைய வெளியே வந்து இந்த கேஸ் வெளியே வரும். வெளியே வரும்போது எப்படி வருது பாரு, கீழே போகுதா இல்லை மேலே போதான்னு பாரு. மேல போதா? இங்க பாரு, எல்லாம் அப்படியே வந்து வளைஞ்சு கீழே வருது பாரு. சூப்பரா இருக்காது. ஏன் ஒரு ஒரு கேஸ் அப்படின்னா என்னோட தக்கி மேல தானே போகணும், ஏன் கீழே வருது? என்ன காரணம்னா, கார்பன் டை ஆக்சைடு ஐஸ் கட்டியினுடைய அடர்த்தி அதிகம், தண்ணீருடைய பனிக்கட்டியுடைய அடர்த்தி தண்ணியை விட குறைவு. தண்ணியை விட அதிகமாக இருந்தால் மூழ்கும், தண்ணியை விட குறைவாக இருந்தால் மிதக்கும். எந்த ஒரு பொருளும் ஒரு திரவத்தில் மூழ்கும் பொழுது மிதக்கும் பொழுது திரவத்தின் அடர்த்தியை விட அதிகமாக இருந்தால் மூழ்கவும், திரவத்தின் அடர்த்தியை விட குறைவாக இருந்தால் மிதக்கவும் செய்யும். சரியா? உங்களுக்கு பிடிச்சிருக்கா வந்து, சோதனை பிடிச்சிருக்கா? நீங்கள் செஞ்சு பார்ப்பீங்களா?